எல்லாருக்கும் வணக்கம்மா. இந்த பதிவில் இப்போ நான் சொல்கிற இந்த அறிகுறிகள்லாம் உங்கள் வீட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்கம்மா. உங்கள் வீட்டில் தெய்வம் குடியிருக்காங்கன்னு அர்த்தம். கண்டிப்பாம்மா, எல்லார் வீட்லேயும் ஏதாவது ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கும், கஷ்டம் வந்துகிட்டே இருக்கும். நம்ம கூட சாமி இருக்காங்களா இல்லையா, நம்ம வீட்டில் சாமி இருக்காங்களா இல்லையான்னு ஒரு டவுட் உங்களுக்கு வந்திருக்கும் இல்லையா. இப்போ நான் சொல்கிற விஷயங்கள்லாம்மா உங்கள் வீட்டில் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் சாமி இருக்காங்கிறது நீங்களே சுலபமாக கண்டுபிடிச்சிடலாமா. இப்போ தெய்வீக சக்தி நம்மளை சுற்றி இருக்கிறன்னு அரைஞ்சிருக்கோங்கம்மா. நம்ம நிறைய பேர் உணர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் அது உணர முடியும். இப்போ நிறைய பேர் சாமி கூட இருக்கிறது நல்லா ஃபீல் பண்ணுவாங்க, அவங்களுக்குள்ளேயும் சாமி இருக்கிறது நல்லா ஃபீல் பண்ணுவாங்க. அப்படி உங்கள் வீட்டுக்குள்ளே தெய்வ சக்தி இருக்கிறதுக்கான ஒரு எளிமையான விஷயங்கள் சொல்ல போகிறோமா. ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து, உங்கள் வீட்டுக்குள்ள யாரும் உங்ககிட்ட பேசுகிற மாதிரி அடிக்கடி உங்களுக்கு தோணிகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்கிற மாதிரி, நீங்கள் கேட்குறதுக்குலாம் இதை பண்ணி இதை பண்ணாதான் உங்ககிட்ட சொல்லிகிட்டே இருக்கிற மாதிரி, இதை தப்பு பண்ணுறப்ப இதை பண்ணாத, சரியாக பண்ணுறப்ப ரொம்ப நல்லது பண்ணுறன்றப்போ, இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்குள்ளேயே இருந்து இது மாதிரி யாராச்சும் சொல்லிகிட்டே இருக்காங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறப்ப அது உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியாது. மற்ற யார் வீட்டுக்கு போயாச்சும் அது ஃபீல் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்கம்மா. உங்கள் கூடயே உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி இருக்காங்கன்னு அர்த்தமா. இது ரொம்ப முக்கியமான முதல் அறிகுறி. ரெண்டாவது, தெய்வ சக்தி உள்ள வீட்டிலம்மா பல்லி சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். அப்படி தெய்வ சக்தி இல்லைன்றப்ப பல்லி நடமாட்டமும் இருக்காது, பல்லி சத்தமும் போடாதுமா. தெய்வ சக்தியில் இருந்தாலும் மட்டுமே உங்களுக்கு அந்த பலிகள் சத்தம் போடும். நிலைவாசலில் பூஜையில் அவங்க சவுண்டு கொடுத்துட்டே இருப்பாங்க. நம்ம முக்கியமான விஷயங்கள் பேசுகிறோம், முக்கியமான விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கப்போ அவங்க டக்கு டக்குன்னு ரெண்டு சத்தம் மூணு சத்தம் போட்டுகிட்டே இருப்பாங்க. அது மாதிரி சத்தம் போடுறாங்க அப்படின்றப்ப உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி நிறைஞ்சிருக்குன்னு அர்த்தம்மா. அடுத்துமா, நிறைய பேர் வீட்டுக்கு வந்து காகம்லாம் வந்து சத்தம் போடவே போடாது, சாப்பாடு வச்சா கூட எடுக்கவே எடுக்காது. உங்கள் வீட்டில் காகம் அடிக்கடி உங்கள் நிலைவாசல வந்து பார்த்த மாதிரி கத்திட்டே இருக்குது, சத்தம் போட்டுட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்கம்மா. உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி நிறைஞ்சிருக்குன்னு அர்த்தமா. முக்கியமாக காகங்களுக்கு முன்கூட்டியே உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்களை அறியும் திறன் அதிகமாக இருக்குமா. விருந்தினர்கள் வர்றது, தெய்வ சக்தியில் நடமாட்டம் இருக்கிறது, இருந்தவங்களோட ஆத்மா வர்றது, இந்த மாதிரி குறிப்பிட்ட விஷயங்களை அதுங்களால் நல்லா கிளியராக வர முடியும். அதே மாதிரி உங்கள் வீட்டில் துர்சக்திகள் ஏதாச்சும் வராங்கன்னா கூட அவங்க ஃபஸ்ட்டு வந்து கரையுவாங்க. அதனால் காகம் என்றைக்குமே வீடு வந்து வீடு தேடி வந்து கத்துறாங்கன்ற தயவுசம் திறத்தி விடாதீங்க. அது உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி இருக்கிறதுக்கான ஒரு அறிகுறி, சரிங்களாம்மா. அதே மாதிரி வீட்டில் எந்த ஒரு பூஜமும் பண்ணல, எந்த ஒரு சாம்பிராணியும் போடல, எந்த ஒரு தூவமும் காட்டல, ஆனால் திடீர்னு வீட்டில் வந்து எப்பவுமே நறுமணம் வீசிக்கிட்டே இருக்கும். மல்லிகை வாசமோ, சந்தன வாசமோ, பன்னீர் வாசமோ, இது மாதிரிம்மா உங்கள் வீட்டில் வந்து தெய்வ சக்தி இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி வாசம் இருந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப 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 நல்லதுமா. வீட்டில் துர்மாற்றம் மட்டும் வீசக்கூடாது. இந்த மாதிரி வாசனைகள் வந்துச்சுன்றப்போ வீட்டில் தெய்வ சக்தி இருக்காங்கன்னு அர்த்தங்கம்மா. அதே மாதிரி ஒரு சில வீட்டில் வந்து போனாவே ஒரு மாதிரி வீடு சூடாக இருக்கிற மாதிரி, எரிச்சலாக இருக்கிற மாதிரி, வீட்டில் உட்காரவே பிடிக்காதானா, ஒரு சில வீட்டில் போனாலும் கோவிலுக்கு போனால் என்ன மாதிரி ஒரு குளுமை கிடைக்குமோ, கோவிலுக்கு போனால் என்ன மாதிரி ஒரு ஒரு ஃபீலிங் கிடைக்குமோ, அது மாதிரி ஒரு சில வீட்டில் வந்து நார்மலாகவும் இருக்குமா, யாரோ தொடர மாதிரி, யாரோ நம்மக்கிட்ட ஸ்பரிசம் பண்ணுற மாதிரி, யாரோ நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரி, இது மாதிரி வீடே ஒரு மாதிரி குளுமையாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி இருக்காங்கன்றது நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாமா. அதுவே நீங்கள் விளக்கு ஏற்றும் பொழுது விளக்கு ஏற்றுற வெளிச்சத்தில் கொஞ்சம் வெள்ளையும் கொஞ்சம் அதை சுற்றி அடர் மஞ்சள் நிறமும் விளக்கில் எரியுதுன்றப்போ அதுவும் உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி நிறைஞ்சிருக்காங்கன்றதுக்கான மிக முக்கியமான ஒரு அறிகுறிமா. இந்த அறிகுறிகள் எல்லாமே எல்லார் வீட்லேயும் வரும்னா நிச்சயமாக எல்லார் வீட்லாம் வரவே வராது. ஒரு சில வீட்டை தேடி நாய் வீடு தேடி வருமா, அந்த மாதிரி நாயெலாம் அவங்க வீடு தேடி வருதுன்றப்ப உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி கூடியிருக்காங்கன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில வீட்டில் ஜல் ஜல் அப்பப்போ சிலங்க சத்தெல்லாம் கேட்கும், அது மாதிரி கேட்டுச்சு அப்படின்றப்ப உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி கூடியிருக்காங்கன்னு அர்த்தம். ஒரு சில பேர் வீட்டில் டக்குன்னு அந்த ஃபேன் வந்து அவங்க மேலே விழுதுறதா இருக்கும், அவங்க அந்த இடத்துல வந்து வழுக்கி விழுதாக இருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தள்ளி போகும், டக்குன்னு யாரும் கைப்பிடிச்சு தூக்கி விடுற மாதிரிலாம் இருக்கும். இது மாதிரிலாம் உங்கள் வீட்டில் நடக்குது. டக்குன்னு விழ போன இடத்துல யாரும் பிடிச்ச மாதிரிலாம் இருக்குன்றப்போ அதெல்லாம் உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி இருக்காங்கன்னு அர்த்தமாம். மனித ரூபத்தில் கடவுள் வருவார்னு சொல்லப்படுதானா, இந்த மாதிரி உயிரினங்கள் மூலமாக தான் கடவுள் நம்ம வீட்டுக்குள்ளே வராருமா. அதனால் இந்த மாதிரி உயிரினங்கள்லாம் நம்ம வீடை சுற்றி வராங்க, வீடை தேடி வராங்கன்றப்போ ஒருபோதும் அவங்கள விரட்டி அடிக்காதீங்க, ஒருபோதும் அவங்கள அவமதிக்காதீங்க. நாய் வந்தாங்கன்றப்போ ஒரு படி சாதம் பையங்க. பள்ளிலாம் வராங்க வீட்டில் அதுவும் நிறைய பேர் வீட்டிலமா பள்ளிலாம் தலையில் நடமாடவே மாட்டாங்க, மேலே மட்டும்தான் போவாங்க. அப்படி பள்ளி இருப்பாங்க ஆனால் சத்தம் போடவே மாட்டாங்க, பள்ளி இருப்பாங்க பூஜை அறையில் இருக்கவே மாட்டாங்க, பீரோக்கு பின்னாடிலாம் இருக்கவே மாட்டாங்க. அது மாதிரி எல்லாம் இருந்துச்சு அப்படின்றப்ப அது உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி இல்லைன்னு அர்த்தம். பள்ளி இருக்காங்க, சத்தம் போடுறாங்க, தரையில் நல்லா நடந்து உலாவுறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்றப்ப வீட்டுக்கு ரொம்ப 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 நல்லதுமா. இந்த பற்றி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேம்மா. பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா.